இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்கள் அன்போடு அழைக்கிறேன். இந்த நாட்களிலே இயேசுவின் மரணம் எதற்காக? பல முறை தன் சீடர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் குற்றம் சாட்டப்பட்டு மூப்பர்களால், மறைநூல் அறிஞர்களால் நான் குற்றம் சாட்டப்பட்டு மரணத்து கையளிக்கப்பட வேண்டும், நான் பாடுகள் பட வேண்டும், நான் மரணிக்க வேண்டும், மூன்றாம் நாள் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி பல முறை, குறிப்பாக மூன்று முறை சொல்வதாக நற்செய்தியாளர்கள் பதிவு செய்வதை பார்க்கும். ஆனால் இதை யாரை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், சீரர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, அதை புரிந்து கொள்ளவே இல்லை. இயேசு கிறிஸ்துடைய மரணம் எதற்காக? ஆனால் பல முறை இயேசு சொல்லியும் சீரர்கள் அதை வாங்கினார்களோ உள்வாங்கினோ என்று சொல்லவில்லை, அவர்கள் நம்பவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுக்கு எதுக்கு இந்த மரணம் அப்படின்ற ஒரு நிலையிலே அவர்கள் கடந்து போதை பார்க்கிறாங்க. ஆனால் கடவுள் தான் நினைத்ததை இந்த பூமியில் செய்து முடிப்பான், கடவுள் தான் நினைத்ததை இந்த பூமியில் அறிவிப்பான், கடவுள் தான் நினைத்ததை இந்த பூமியில் யார் வழியாவது சொல்லி அதை உறுதிப்படுத்துவார். இங்கே பார்க்கிறோம் கயவா, அவர் இறைவாக்கினர் அல்ல, கடவுளை இயேசுவை துளைக்க திட்டம் போட்ட ஒரு கூட்டத்தினுடைய தலைவர், மறைநூல் அறிஞர் கயவா என்று சொல்லக்கூடியவர் சொல்லக்கூடிய வார்த்தை நாம் பார்க்கிறோம். அவர் அந்த ஆண்டினுடைய தலைமை குருவா இருக்கிறார். அவர் என்ன சொல்றார், உங்களுக்கு ஒன்று தெரியவில்லை, ஏன்னா இயேசு கிறிஸ்து இப்படியே புதுமை செஞ்சுட்டே போறாரு, இவங்க இப்படியே போனா எல்லா மக்களும் அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவர் பின்னாடி போயிடுவாங்க, அப்புறம் ரோமர்கள் படையெடுத்து வந்து நம்மை அழித்து விடுவார்கள் என்று சொல்லி பயந்து பேசுகின்ற பொழுது அப்ப சொல்றாரு, அப்படி அல்ல, உங்களுக்கு ஒன்று தெரியவில்லை, இனம் முழுவதும் அழிந்து போவதை விட, நம்முடைய இனம் முழுவதும் ரோமரால் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை என்று சொன்னார். யார் சொல்றா? கயபா சொல்றேன், கயப்பா சொல்றேன், நம்ம இனம் முழுவதும் அழிஞ்சு போவனா, ஆனால் நம்ம இனம் முழுவதும் காப்பாற்றப்பட ஒருத்தர் அழிஞ்சு போலாம் அல்லவா அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்றாரு. அங்கே பார்க்கிறோம், இதை அவர் தாமாக சொல்லவில்லை, அவர் அவ்வாண்டி தலைமை குருவாய் இருந்தார். இயேசு தம் இனத்திற்காகவும் தம் இனத்திற்காக மட்டுமன்றி சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகள் ஒன்றாய் சேர்க்கும் நோக்குடன் அவர்களுக்காகவும் இறக்க போகிறார் என்று இறைவாக்க சொன்னார். அவர் இறைவாக்கினர் கிடையாது, அவர் சீடர் கிடையாது, அவர் கடவுளின் ஊழியர் கிடையாது, அவர் கடவுள் மீது பற்று கொண்டவர் கிடையாது, அவர் இயேசு ஏற்றுக்கொண்டவர் அல்ல. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் மரணம் எதற்காக, இயேசு கிறிஸ்து எதற்காக அந்த பூமிக்கு வந்தார், இயேசு கிறிஸ்து எதற்காக மரணிக்க போகிறார், எல்லா இனத்தானையும் தன்னுடைய இனத்தையும் மட்டுமின்றி எல்லா இனத்தாரையும் கடவுளின் பிள்ளைகளாய் ஒன்று சேர்ப்பதற்காக, இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றுவதற்காக அவர் இறக்கப் போகிறார் என்பதை கயபா வழியாக கடவுள் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். கடவுள் தன் மரணத்தை, தன் மகளின் மரணத்தை இங்கே உறுதிப்படுத்துகிறார். பலவிதமான காலகட்டத்தை சீரழிவு சொன்னாலும் அவள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக இங்கே பார்க்கணும் பிரியமர்களே, இறைவாக்கியர்கள் அல்லாத கயாபா வழியாக கூட ஆண்டவர் தன் திருவுளத்தை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். நமக்கு கிடைக்கக்கூடிய உண்மை, கடவுள் தன் திட்டத்தை வெளிப்படுத்த, தன் திருவுளத்தை வெளிப்படுத்த அவர் யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்துவார். ஆனால் கடவுளின் திட்டம் என்பது, திருவுளம் என்பது நடந்தே தீரும், அது அறிவிக்கப்படும், அறிவிக்கப்பட்டது உறுதி செய்யப்படும். ஆக கடவுளுடைய திட்டத்தை வெளிப்படுத்த, வெளிப்படுத்தப்பட்ட திருவுளம் நமக்குள் நிறைவேற, நானுடைய கருவியில் ஒரு இறைவாக்கினராக ஒரு ஊழியக்காரனாக இருக்க நம்மை நாம் அர்ப்பணிப்போம். கடவுள் நம்மை எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமென்.